இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை பார்க்கும். அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற ஒரு காரியம். இன்னும் ஏசாயாதிகாரம் 2:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அவர் பாதையில் நடப்போம் என்று சொன்னதுனால அவர் நம்மை போதித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமேல் நம்ம வேதத்தில் வாசிக்கும் சங்கீதம் 119 சங்கீதம் 130 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நம்மை உணர்வுள்ளவனை ஆக்குகிறது அந்த வேத வசனம். நம்முடைய கால்களுக்கு அது தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அது பாதையை தெரியப்படுத்துவதற்காக போதிக்கப்படுகிற வசனமாய் காணப்படுகிற ஒரு காரியம். இனிமேல் 2 சாமுவேல் புஸ்தகம் 22:31 வசனம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனம் நமக்கு கேடகமாய் நம்மை வழி நடத்துகிற ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை பேதையை ஞானியாக்குகிற ஒரு வார்த்தை வசனமாய் காணப்படுகிற ஒரு காரியம். நம்முடைய ஆத்மாவை அது உயிர்ப்பிக்கிற வசனமாய் காணப்படுகிற ஒரு காரியம். அதனால் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாரகமலை இயேசுவே, இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறோம். எங்கள் தேவனையுமே உங்கள் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பிவித்து குணப்படுத்துவேன்னு சொன்ன தேவன், நீரே நம்முடைய வார்த்தையினாலே எங்களை பாதைக்கு வெளிச்சமாகவும் அதை கால்களுக்கு தீபமாக இருந்து அதான் எங்களுடைய வாழ்க்கையில் பேதையை ஞானியாக்குகிற அந்த வசனத்தின் மூலமாய் எங்களை ஞானியாக்கி ஆஸ்வதிக்கும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை போதித்து நடத்த முடியாது செபிக்கிறோம். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி உங்களுடைய வழியில் நடக்க உதவிச்சு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், புறப்படுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.